எங்களோட ஹைதராபாத் ட்ரிப்பில் ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. லெட்ஸ் சீ எப்படி நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம். இவர் பண்ற சேட்டையெல்லாம் லைவ்ல மட்டும்தான் வருது, நார்மல் எபிசோட்ல வரதில்ல. அதனால நிறைய பேருக்கு தெரியாமலே போயிருச்சு. ஒரு பொண்ணு வீட்டுல தனியா உட்காந்துதா போதும், அவங்கள போயிட்டு கட்டி பிடிக்கிறது, சுரண்றது, நோன்றது, கண்ட இடத்துல கை வைக்கிறது, ஏதாவது ஒண்ணு பண்ணாம இவரால இருக்கவே முடியாது. இவர் பண்ற சில்மிசத்துலாம் ஆல்ரெடி நியூஸ் சேனல்ல போட்டாங்க. இன்னைக்கு கமல் சாரும் பேசிட்டாரு. சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ஹாய், வா வா. ஐயோ காட்டி பண்ணு தாத்தா, குழந்தை பயப்படுது, வாய மூடாதா. சோ வி ஆர் கோயிங் டு கோல்கொண்டா ஃபோர்ட், அப்புறம் சார்மினார். லெட்ஸ் சீ. வருத்தமா இருக்கு, இருந்தாலும் வேற வழி இல்லை. சரி, நாங்கள் போயிட்டு என்னன்னு சொல்கிறோம். எங்கள் பஸ் கோல்கொண்டா ஃபோர்ட் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பற்றி கொஞ்சமாவது தெரியணும்ல, அதனால கோல்கொண்டா ஃபோர்ட் பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். அதோட ஹிஸ்ட்ரிலாம் ஸோ 1143 அந்த இயரில் பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா வந்து உருவாக்கப்பட்டது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேனைட் மலை மேலே ஒரு சின்ன ஃபோர்ட் மாதிரி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் 14th to 17th century அந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய ரூலர்ஸ் வந்து இதை ரீபில்ட் பண்ணி ஆட்சி செஞ்சாங்க. ஒரு ட்ரேட் மார்க்கெட் மாதிரி இருந்திருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ்க்கு. ஸோ வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டில் தான் வந்து ட்ரேடிங் நடந்திருக்கு. ஸோ இந்த ஃபோர்ட் வந்து ஒரு சேஃப்டிக்காக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதில் வந்து அவ்வளோ செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது, அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி அப்போவே வந்து அவங்க இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 kilometers அளவுக்கு வருது. அண்ட் இந்த ஹைட் ஆஃப் த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா 60 feet வருது. லேட்டர் 1673 அந்த மாதிரி இயரில் பார்த்தீங்கன்னா இது வந்து அழிக்கப்படுது. யாராவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔரங்கசீப். ஏற்கனவே நீங்கள் சோஷியலில் படிச்சிருப்பீங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்ல போட்டு பாருங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி கோல்கொண்டா ஃபோர்ட் வரைக்கும் நாங்கள் போயிட்டோம், ஆனால் உள்ளே போக முடியல. பிகாஸ் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. நெக்ஸ்ட் நாங்கள் ஐவி போகணும், அதுக்கப்புறம் சார்மினார் போய் ஷாப்பிங் பண்ணணும். ஸோ அதனால் நாங்கள் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புறோம்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபைனலி ஐவி வந்தாச்சு. இண்டஸ்ட்ரியல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஃபோட்டோனிக்ஸ். ஃபுல்லாக வந்து என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப்ஸ். ஸோ உள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிளிப்ஸ்லாம் எடுக்கல. Unbearable hours later. Guys, ஐவி போயிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த கதையை நான் சொல்கிறேன் அப்புறமா. அதெல்லாம் ரகசியம், சொல்கிறதுக்கு இல்லை. கொஞ்சம் சொல்லேன்ப்பா. ஏன்னு அதான் சொல்கிறதுக்கு இல்லைன்ற.
ஆக்சுவலாக ரிக்ஷா வந்து நம்ம ஊரில் பேன் பண்ணிட்டாங்க, இப்போலாம் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிக்ஷா இருக்கு, எல்லாம் கொஞ்சம் ஓல்டு பாடிஸ்லாம் இருக்காங்க. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா, எச்ச. அவங்கள நம்ம பார்ப்போம். அவங்களை போயிட்டு வரோம். பாய் தாத்தா, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய். காத்து வாங்க போனேன், நல்லா இருக்குடா. சார்மினார் போறோம் ஷாப்பிங்க்கு. ஸோ ஆக்சுவலாக என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போய் வேனில் பஸ்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே சார்மினார் போயிட்டு, ஸோ அங்கே போய் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே நம்ம பஸ்ஸில் ஏறி ரயில்வே ஸ்டேஷன் போயிடுறோம், அவ்வளோதான். ஸோ பேக் டு ஹோம். செருப்பு ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும் கிடையாது.